பள்ளியில படிக்கக்கூடிய சிறுமிய ஆபாச படங்கள் பார்த்தபடியே மூன்று சிறுவர்கள் கதற கதற கற்பழித்த சம்பவத்தை தான் பார்க்க போறோம். கோவை மாவட்டம் சுந்தராபுரம் பகுதியில தான் அந்த சம்பவம் நடந்திருக்கு. கூலி தொழிலாளியின் மகளான ஜெயசுதா 7ஆம் வகுப்பு படிச்சுட்டு வராங்க. ஜெயசுதாவுடைய அம்மா கடந்த வருடம் உடல்நிலை சரியில்லாதனால இறந்துட்டாங்க. இதனால அவரது தந்தையும் அவரது அத்தையும் தான் ஜெயசுதாவை வளர்த்துட்டு வந்தாங்க. சுந்தராபுரம் பகுதியில ஒரு வீட்டுல மேல் தளத்துல வாடகைக்கு இருந்தாங்க. அப்பா கட்டிட வேலை செய்துட்டு வருபவரு. காலையில வேலைக்கு போயிட்டாருன்னா இரவு தான் வீட்டுக்கு வருவாரு. அத்தை பக்கத்து தெருவுல இருக்காங்க. அவ்வப்போது வந்து ஜெயசுதாவுக்கு தேவையான உணவுகளையும் ஆடைகளையும் துவைச்சு கொடுத்துட்டு அவங்க வீட்டுக்கு போயிருவாங்க. இந்த சூழ்நிலையில ஜெயசுதா பெரும்பாலும் தனிமையில தான் இருந்திருக்காங்க. அப்பாவுக்கு சரியான வேலை இல்லாதால பொருளாதார அளவுல ரொம்பவும் பின்தங்கின குடும்பம். இவங்க வீட்டுல டிவி கூட கிடையாது. அதனால இவங்க குடியிருக்கக்கூடிய ஹவுஸ் ஓனர் வீடு கீழேதான் இருக்கு. அவங்க வீட்டுல டிவி பார்க்க ஜெயசுதா அடிக்கடி வீட்டுக்கு போவாங்க. அந்த ஹவுஸ் ஓனருமே சுந்தரபுரம் பகுதியிலேயே ஒரு ஹோட்டல் தொழில் வச்சு நடத்திட்டு வராரு. அந்த தொழில கவனிச்சுக்க ஹவுஸ் ஓனரும் அவங்க மனைவியும் ரெண்டு பேருமே போயிருவாங்க. அவரது மகன் 10ஆம் வகுப்பு படிச்சுட்டு வராரு. தற்போது ஊரடங்கு நேரத்துல பள்ளிகள் எல்லாமே விடுமுறை இருப்பதால ஆன்லைன் வகுப்புகள் நடத்திட்டு வராங்க. அந்த ஆன்லைன் வகுப்புல மகனும் கலந்துக்கிறதுக்காக தன்னுடைய மகனுக்கு ஆண்ட்ராய்டு போனை வாங்கி அவங்க அம்மா அப்பா கொடுத்துருக்காங்க. கடந்த வாரம் ஆன்லைன் வகுப்புல அந்த 10ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய சிறுவனும் அவரது நண்பரும் கலந்துருக்காங்க. ஆன்லைன் வகுப்புகள் முடிஞ்சதுக்கு அப்புறம் தன் கையில வச்சிருக்கக்கூடிய ஆண்ட்ராய்டு போன்ல இருந்து சில ஆபாச படங்களை பார்த்துருக்காங்க. இருவருமே பார்த்துட்டு இருக்கக்கூடிய சமயத்துல ஹவுஸ் ஓனர் வீட்டுக்கு டிவி பார்ப்பதற்காக ஜெயசுதா வந்திருக்காங்க. ஆரம்பத்தில் அமைதியா இருந்த அந்த ரெண்டு சிறுவர்களும் கொஞ்ச நேரம் கழிச்சு ஆபாச படங்கள்ல இருந்த செயல்பாடுகளை ஜெயசுதா கிட்ட செஞ்சு பார்க்கலாமா அப்படின்னு கேட்டு இருக்காங்க. இந்த விஷயத்த ஜெயசுதா கிட்டையும் சொல்லி இருக்காங்க. ஜெயசுதா, எனக்கு பயமா இருக்கு, இதெல்லாம் வேணாம்னு சொல்லி இருக்காங்க. நீ வா அப்படின்னு படுக்கை இறக்கி கூப்பிட்டு போய் சில செயல்பாடுகளை செஞ்சிருக்காங்க. இதற்கு இடையில ஜெயசுதாவுடைய அத்தை வந்ததால அவங்க வீட்டுல நடந்துட்டு இருந்த காரியம் தடைபட்டுச்சு. அதுக்கு மறுநாள் அந்த சிறுவனோட இரண்டு நண்பர்கள் வீட்டுக்குள்ள ஆபாச படங்கள் பார்த்து இருக்காங்க. ஜெயசுதாவை எதிர்நோக்கி மூன்று சிறுவர்களுமே காத்துட்டு இருந்திருக்காங்க. அவங்க நினைச்சது போலவே ஜெயசுதா வீட்டுக்கு வந்திருக்காங்க. வீட்டுக்கு வந்த உடனே இவங்க மூணு பேரும் சேர்ந்து அந்த சிறுமிய படுக்கை இறங்கி அழைச்சிட்டு போய் சில பாலியல் வக்கிர செயல்களை செஞ்சிருக்காங்க. ஒரு இடத்துல வழிதாங்க முடியாத ஜெயசுதா போதும் வேண்டாம்னு அழுதுருக்காங்க. ஆனா அப்போது கூட விடாத அந்த மூன்று சிறுவர்களும் சிறுமியை அனுபவிச்சிருக்கிறாங்க. இது எல்லாமே முடிஞ்சதுக்கு அப்புறம் மூன்று நபர்களும் எதுவுமே தெரியாத போல அவங்க அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்க. சிறுமி ஜெயசுதாவும் அவங்க வீட்டுக்கு போய் தூங்கிட்டாங்க. இரவு தூங்கிட்டு இருக்கும் போது பிறப்புறுப்புல அதிகப்படியான எரிச்சல் ஏற்பட்டிருக்கு. பாத்ரூம் போய் பார்க்கும் போதுதான் பிறப்புறுப்புல இருந்த ரத்தம் வலிச்சிட்டு இருந்திருக்கு. உடனே அப்பா கிட்ட போய் இந்த விஷயத்த சொல்லி இருக்கிறாரு. அப்பா உடனே மகிழ்ச்சியில பொண்ணு பெரிய பொண்ணு ஆயிட்டான் அப்படின்னு அத்தைக்கு போன் பண்ணி இந்த தகவலை சொல்லி இருக்கிறாரு. கொஞ்ச நேரத்திலேயே அத்தையும் வீட்டுக்கு வந்துட்டாங்க. அத்தை வந்ததுக்கு அப்புறம் அந்த பொண்ணை கூப்பிட்டு போய் பாத்ரூம்ல பார்க்கும் போதுதான் அந்த சிறுமியினுடைய பிறப்புறுப்பு கடுமையாக சேதப்பட்டிருக்கு. அங்க ஏற்பட்ட காயத்தாலதான் ரத்தம் வந்திருக்கு அப்படிங்கறது அத்தைக்கு தெரிய வந்திருக்கு. இது எப்படி ஆச்சு அப்படின்னு ஜெயசுதாவை மிரட்டி கேட்கும் போதுதான், ரெண்டு நாளாகவே கடுமையான வலி இருக்கு அத்தை, இந்த ஹவுஸ் ஓனர் பசங்க தான் என்ன கூப்பிட்டு போய் இந்த மாதிரி எல்லாம் பண்ணாங்க அப்படின்னு நடந்த விஷயங்களை சொல்லி இருக்கிறாங்க. உடனே பக்கத்துல இருக்கக்கூடிய மருத்துவமனைக்கு போய் சேதமான உறுப்புகளுக்கு சிகிச்சை கொடுத்திருக்காங்க. அவரது தந்தையும் உடனே போத்தனூர் காவல் நிலையத்துக்கு போய் புகார் கொடுத்திருக்காரு. அந்த புகாரும் பேர்ல விசாரணை நடத்தின காவல்துறை அதிகாரிகள் 10ஆம் வகுப்பு படிச்சிருக்கக்கூடிய ஹவுஸ் ஓனர் வீட்டு பையனையும் அவரது நண்பரையும் போக்சோ சட்டத்தின் கீழே கைது செஞ்சு சிறுவர் சீர்திருத்த பள்ளியில வச்சிருக்காங்க. தலைமறைவா இருக்கக்கூடிய இன்னொரு சிறுவனை தேடக்கூடிய பணி தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு. தனிமையில் இருக்கக்கூடிய சிறுமிகள் கூட பாதுகாப்புக்காக கட்டாயமாக ஒரு பெரியவங்க கூட இருக்கணும். அதே போல சிறுவர்களுக்கு போன் வாங்கி தருவதற்கு முன்னாடி இது போன்ற ஆபாசமான படங்கள் வராம இருக்கிறதுக்கு சில கட்டுப்பாடுகளை ஏற்படுத்தி தான் கொடுக்கணும். இல்லையா இது போன்ற விபரீத முடிவுகள் தான் ஏற்படும். இருங்க, போறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி வீடியோஸ் ரெகுலரா பாக்கணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதுக்கு இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க.